புதுச்சேரியின் முத்தியால்பேட்டை பகுதியில் மக்களுக்கு விரோதமாகவும் கலாச்சார சீர்கேட்டை உருவாக்கும் வகையில் ரெஸ்டோ பார் என சொல்லக்கூடிய சுற்றுலா கவர்ச்சி நடந்த மதுபானம் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரியை பொறுத்தவரை கடந்த 2 ஆண்டுகளில் நகரப்பகுதியில் மட்டும் 30க்கும் மேற்பட்ட ரெஸ்டோ பார்கள் திறக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே இந்த வகையான பார்களை திறப்பதற்கு பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். இந்த பார்களால் இரவு நேரங்களில் அதிக அளவில் சத்தம் ஏற்படுவதாகவும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பெருமளவு பாதிக்கப்படுவார், இது போன்ற பார்களை புதுச்சேரியில் திறக்கக்கூடாது என வலியுறுத்தி பல்வேறு தரப்பினர் அரசுக்கு கோரிக்கைகளை விடுத்தனர். இந்த நிலையில் தற்போது முத்தியால்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஏழை மாரியம்மன் கோவில் அருகே இன்று மாலை புதிதாக ஒரு ரெஸ்டோ பார் திறக்கப்பட இருக்கிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் தற்போது பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டவர்கள் இந்த கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அது அதிமுகவின் மாநில துணைச் செயலாளர் வையாபுரி மணிகண்டன் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட இந்த முத்தியால்பேட்டை பகுதி மக்கள் தற்போது பங்கேற்று புதுச்சேரி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பி வருகின்றனர். உடனடியாக இந்த மதுபான கடைக்கு அளித்த அந்த அனுமதியை கலால்துறை ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் அவர்கள் கோரிக்கையை வைத்திருக்கின்றனர். அதிமுக மாநில துணைச் செயலாளர் தலைமையில் நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் காங்கிரஸ், பாமக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை சேர்ந்தவர்களும் கட்சி பாகுபாடின்றி பொதுமக்களுடன் தற்போது போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து இந்த பொதுமக்கள் போராட்டம் காரணமாக புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை இந்த முத்தியால்பேட்டை பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. காவல்துறையினர் இந்த பகுதியில் வரக்கூடிய வாகனங்கள் அனைத்தையும் மாற்று வழியில் அனுப்பி வைத்திருக்கின்றனர். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தால் இந்த பகுதியில் பரபரப்பும் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து காவல்துறையினர் தற்போது இந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். உடனடியாக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்படும் எனவும் தெரிவித்து வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறையினர் இந்த பொதுமக்களை சமாதானப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். ஜெய்ஸ்ரீ.